ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் அண்ட் டோல். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்துட்டு சௌமியாவை மீட் பண்ண போகிறாங்க. அப்போ கதிர் வந்து சௌமியா கிட்ட, நீ தான் என்னோட ஒய்ஃபு, நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன், ஏன் இப்படி தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டயத்தில் நம்ம சௌமியா கண் முழிச்சிடுறாங்க. இதோட நேற்று எபிசோட என் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நடக்குது. நம்ம சௌமியா கண் முழிச்ச விஷயத்தை வந்து சௌமியா அம்மா கிட்டேயும் நம்ம சத்யா கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன புரியுதுன்னா, சௌமியாவோட உயிர் நினப்பு எல்லாமே வந்து நம்ம கதிர் தான், கதிர் தான் பெர்ஃபெக்டான ஜோடின்றத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சௌமியாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சத்யா இருந்துக்கிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் போய் ஃபஸ்ட்டு சௌமியாவை பார்க்குறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே போய் நம்ம சௌமியாவை பார்க்குறாங்க. அப்போ சௌமியா வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுன, உனக்கு அறிவுன்றதே இல்லையா, நீ தானே என்னோட உயிர், இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்ம சௌமியா இருந்துட்டு, ஏமா உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அப்பாவோட வீம்புனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யா இருந்துக்கிட்டு, அத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, முதல்ல போய் நம்ம சௌமியாவுக்கு தேவையான ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, அவள் ரொம்ப டயர்டில் இருக்கா அப்படின்னு சொல்லவும் சௌமியாவோட அம்மா இருந்துட்டு ஜூஸ் வாங்க கிளம்பிடுறாங்க. உடனே சௌமியா அழுதுகிட்டு இருக்காங்க. சத்யா ஏன்னு கேட்க, இல்லை உங்களுக்கே தெரியும்ல அண்ணி, நான் எதுக்காக சூசைட் பண்ணேன்னு, எனக்கு கதிர் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னேவும் நம்ம சத்யா இருந்துட்டு, உன்னோட மேட்ரு ஃபுல்லாக எனக்கு தெரியும், ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கிறனும், நீ இப்படி சூசைட்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் நீ பண்ணுறதா இருந்தேனா உனக்கு வந்து நான் சைனைடு குப்பி வாங்கி தரேன், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீ வேகமாக வந்து இறந்துரு, அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உடனே சௌமியா இருந்துட்டு, என்ன நீ என்னை கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே சத்யா இருந்துட்டு, லவ் பண்ணால் மட்டும் போதுமா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இப்படி வந்து கோலத்தனமாக சூசைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு திட்டுறாங்க. உடனே சௌமியா இருந்துட்டு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம சத்யா இருந்துக்கிட்டு, நீயும் உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, உங்கள் அப்பா எப்படி ப்ராமிஸ் கேட்பாங்களோ அது மாதிரி நீயும் கேட்குற அப்படின்னு சொல்ல உடனே சௌமியா இருந்துட்டு, அண்ணி என்னால் கதிரை விட்டுட்டு வேற யாரையும் மேரேஜ் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க தெரிஞ்சுட்டே இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு நினைவும் நம்ம சத்யா இருந்துக்கிட்டு, உங்க அப்பாவுக்கு நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அது எப்படி வந்து நான் மீற முடியும் அப்படின்னு கேட்க உடனே சௌமியா இருந்துட்டு, புரிஞ்சுக்கோங்க அண்ணி அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே சத்யா வந்து அதுக்கான ஒரு டெஃபினிஷனும் கொடுக்குறாங்க. எப்பயுமே நீதி நேர்மை தான் சத்தியம், அதனால உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கதிர் தான், அது எங்களுக்கு தெரியும், ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது, இந்த விஷயத்த முதல்ல எல்லார்கிட்டையும் நம்ம வந்து எப்படியாவது சொல்லணும், ஆனால் நீ உங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அப்பா எது சொன்னாலும் ஓகே ஓகேன்னு சொல்லணும், அதை விட்டுன்னு நீ வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சௌமியா பார்த்து சொல்ல சௌமியாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம சத்யா இருந்துக்கிட்டு சௌமியா கண் முழிச்சதை வந்து பிரபு கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷமாயிடுறாங்க சௌமியா வந்து கண் முழிக்கவும். உடனே பிரபு இருந்துட்டு, நான் உடனே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம சௌமியா, நமக்கு சௌமியாவோட அம்மா இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. உடனே சத்யாவும், இல்லைங்க நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அப்போ மார்னிங்கே கிளம்பி வந்து நம்ம சௌமியாவை வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு இருந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம சௌமியாவை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப வேகத்தோடு வர்றாங்க. அதுக்கு ஒரு ஐடென்டியாக ஒரு ஓடோமாக்ஸையும் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ வாட்ச்மேன் இருந்துட்டு, சார் இப்போ விசிட்டர் டைம் இல்லை சார், விசிட்டர் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னேனேவும் நம்ம பிரபு இருந்துட்டு அவங்க கையில் காசு கொடுக்கவும் அவங்க, சரி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சார் அப்படின்னு விட்டுறாங்க. உடனே அந்த பிரபுவும் உள்ளே வர்றாங்க. அப்போ சத்யா பார்த்துட்டு, எதுக்கு வந்தீங்க அப்படின்னவும், நான் என் தங்கச்சியை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஓடோமாக்ஸை காமிக்கிறாங்க. எதுக்கு ஓடோமாக்ஸ் அப்படின்னு கேட்கவும், இல்லை இப்போ வந்து ஃபேன் வேற இல்லை, ரொம்ப கொசு வேற தொல்லையாக இருக்கும், அதனால தான் நான் ஓடோமாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், நீ வந்து இந்த ஓடோமாக்ஸை வந்து தேய்ச்சிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக நம்ம பிரபு வந்து சத்யா கையில் வந்து ஓடோமாக்ஸை வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ரொமான்ஸிங் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து
நம்ம சௌமியாவை பார்க்க பிரபு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரபு வந்து சௌமியாவை திட்டுறாங்க. ஏ சௌமியா, எங்களுக்கு இருக்க ஒரே தங்கச்சி நீ தான், நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் பண்ணாத சௌமியா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னோட உயிர் போயிருந்துச்சுன்னா நாங்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்போம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சௌமியா வந்துட்டு இல்லைண்ணா எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்கலண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உனக்கு இந்த கல்யாணம் தானே வேணாம், நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறாதனா காலையில் நம்ம பிரபுவோட ஃபேமிலி எல்லோரும் வந்து நம்ம சௌமியாவை கூப்பிட வர்றாங்க. அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சௌமியாவோட அப்பா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் எல்லோரும் நில்லுங்க, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லி, நம்ம சௌமியாவுக்கு செப்டம்பர் 26 வந்து மேரேஜ் நடத்த போகிறேன், அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும்னு எல்லார் முன்னாடி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சகாயிறாங்க, என்னடா இந்த மனுஷன் இப்போ தான் வந்து சூசைட் அட்டன் பண்ணி இவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்கா, திரும்ப வந்து மேரேஜ் மேரேஜ்னு சொல்கிறாங்க, இந்த ஆளோட மீமுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. உடனே சௌமியா அழுதுகிட்டேவும் மேலே போய் உட்காந்துடுறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடை எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம பிரபு வந்து சௌமியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்ற சுவாரஸ்ய நிகழ்வோட அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.